எடுத்த எடுப்புல வந்து முதல் கேள்வியிலேயே அவர் கிட்டத்தட்ட 18-19 வயசுல வந்து அவரை வந்து கேள்வி கேட்கும் பொழுது நான் யார்ன்றதுக்கு அவர் ஒரு பதிலை கொடுக்குறாரு. அந்த பதிலை நீங்க பாத்தீங்கன்னா உடனே ரெஃபரன்ஸ் எங்க கொண்டு போறோம்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு எடுத்துட்டு போறாரு. எல்லோருக்கும் சுகத்தின் மேல் பிரியம் இருப்பதால் அந்த சுகத்தை அவர்கள் தினம் தங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் சகஜமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதாலும் அது எதையும் சாராது இருப்பதாலும் தோன்றியுள்ள எதையும் சாராது தான் தானாகவே யாரும் இறந்து விடாத அளவுக்கு கரெக்டா தூங்கப்போனா செத்து போயிடுறது. ஸோ இந்த உயிர்ப்புக்கு அது சுகம் கொடுக்கல, அது சுகமயமாவே இருந்துட்டு இருக்கு. இது தன்னை இழந்து அங்கு செல்கிறது, இது தன் உயிர் பிரஜையை உணராது அங்கு செல்கின்றது. இந்த உயிர் பிரஜையை இது உணரும் விதத்தில் இது வந்து யோசிப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றது கரெக்டா. ஒரு ஊடகத்தை யூஸ் பண்ணுது, மனம்ன்ற ஒரு ஊடகத்தை யூஸ் பண்ணுது, உணர்ச்சின்ற ஒரு இன்டலெக்ட்ல புத்தியில இரட்டை மயமாக பயம் தைரியம் ஆண் பெண் இரவு பகல் நல்லது கெட்டது சரி தவறு மேன்மை கீழ்மை லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் மானம் அவமானம் எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் உணர்ச்சி, பிரபஞ்சமே உணர்ச்சி மயம். கத்திரிக்காய் செடி போட்டோம்னா அறுவடை பண்ணும் போது கத்திரிக்காயை பறிச்சு வீட்டுக்கு கொண்டு இது பண்றோம், வெளியில எங்கேயும் தொலை இல்லை, நடுவில் ஒரு புழு இருக்கு, வெளியில எங்கேயும் ஒரு ஓட்டை இல்லை, வெளியிலேருந்தும் சில சமயம் வந்து புழு உள்ள போகும், ஆனால் வெளியில் ஓட்டையே இல்லை, நல்லா இருக்கு. வயலட் கத்திரிக்காய் கருப்பு கத்திரிக்காய் வாங்கிட்டு போய் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவாங்க, அப்படி சின்ன கத்திரிக்காய் வரும் நல்லா ஃபுல்லாக பார்த்தா ஒன்றும் இருக்காது, உள்ளே அப்படி போடும்பொழுதே பார்த்தோன்னா புழு அப்படி உயிரோடு கிடைச்சிட்டு. ஸோ இங்கே ஜடமும் கல்லுன்னா ஜடம் கிடையாது, எல்லாமுமே உயிர்ப்பு, எல்லாமே பொட்டன்ஷியல் பாயிண்ட், எல்லாமே லைஃப், ஃபிசிக்கல் லைஃப் பயாலஜிக்கல் லைஃப். பட் பயாலஜிக்கல் லைஃப் பயாலஜிக்கல் லைஃபாக வருது பர்பஸ், பயாலஜிக்கல் லைஃப் மூலமாக அது அண்டர்கோ பண்ணுற உணர்ச்சிகள் தான் பயாலஜிக்கல் லைஃப் கரெக்டா. ஒரு புழு ஏன் அங்கே கத்திரிக்காய்க்குள்ளே சகஜமாக உருவாகணும் அப்படின்னா விதையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு, விதையிலிருந்தே துளிர் விட்டதுலேருந்தே அது செடியாக அப்படியே முளைத்து போகிறதுலேருந்தே அதுவும் உள்ளே சேர்ந்து அந்த உயிரினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அடிக்கடி நான் சொல்கிற எக்ஸாம்பிள், ஒரு 1/2 கிலோ உளுத்தம்பருப்பை போட்டுட்டு அப்ராடுக்கு போயிட்டு 6 மாதம் கழித்து வந்தோம்னா பாதி வண்டா இறந்து கிடக்கும் உள்ள. ஸோ எல்லா புள்ளியிலையும் ஜட உயிரின பேதமின்றி பவர்ஃபுல்லாக ஒரு அறிவு பொருள், ஒரு உணர்வு பொருள், ஒரு இருப்பு பொருள் அடிப்படையில். அது உளுத்தம்பருப்பாக இருக்கலாம், உளுத்தம்பருப்பு மணிகளாக இருக்கலாம், ஆனால் அது உயிரினமாக மாறத்துக்கு எல்லா பாசிபிலிட்டிஸையும் அங்கேயே வச்சுருக்கு. வெறும் வெத்து ஆகாசத்திலே கொஞ்சம் நேரத்தில் பூச்சிகளெல்லாம் வரலாம், மைக்ரோப்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகலாம். ஏன்னா காற்று மண்டலம் இருந்துக்கிட்டே, இந்த பிளானெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்று மண்டலம், வேறு பிளானெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு கேசஸ், பட் எங்கேயுமே பஞ்சபூதங்கள் இல்லாத தலைமே கிடையாது, உஷ்ணம் இல்லாத தலைமே கிடையாது, குளிர்ச்சி இல்லாத தலைமே கிடையாது. ஸோ பஞ்சபூதங்கள் எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள் மயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, அவைகள் எல்லாமே உயிர்ப்பு பொருள். அதை வந்து நம்மளுடைய இந்து பிரின்சிபிள் என்ன பண்றாங்க, வருண பகவான், வாயு பகவான், சூரிய பகவான், பூமாதேவி சகலத்தையும் வந்து இமீடியட்டா வந்து அதனுடைய உச்ச நிலைக்கு அட்டாச் பண்ணி பார்க்கிற ஒரு பார்வையை விதைச்சிருக்காங்க, விதைச்சிருக்காங்க. பட் பர்பஸ் என்ன, இவைகள் எல்லாமுமே இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ், நேரடியாக ஆன்ம ஞானம் இங்கு உணர்த்தப்படவில்லை, அது டைரக்ட் சைட்ஸ். நீயே யாருன்னு சொல்லிட்டா போறோம், நீயே அனைத்தும்னு வரும், நானே அனைத்தும்னு வரும், அது எங்க இருக்கு, ஆழ்ந்தவர்க்கம். உங்க உயிர் பிரஜை இல்லை, உங்க உடலினுடைய இருப்பு வந்து உணரப்படவில்லை. உணரப்படுவதற்கான உண்டான ஊடகம் வந்து மனம், மைண்ட். அந்த மைண்ட் உங்க உடம்ப சுத்தரமா உணர போறது, அதே மாதிரி மைண்ட் வந்து காஸ்மாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு புறத்தேயும் நம்ம பெட்ரூம்ல பிணம் மாதிரி கிடக்கும், உள் வெளி இல்லாமல் ஒரு மனம் அந்தந்த இடத்துல அந்தந்த உளுத்தம்பருப்பு மணியிலையும் பொட்டன்ஷியலா அது கருவா உருவாயிருக்கலாம், வெண்டா உருவாகிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா, பொட்டன்ஷியலா. ஸோ எல்லா இடத்தையுமே பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆகிச்சு, தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. தன்னை தானுன்றது என்னவா இருக்கும், அந்த பொட்டன்ஷியல் பாயிண்ட். அந்த பொட்டன்ஷியல் பாயிண்ட்டை இவங்க வந்து உள்கடை, இந்த மூணு ஊடகத்தையும் கடைன்றாங்க. மனம் வந்து உடம்பாவும் மனமாவும் இருக்கு கரெக்டா. ஏன்னா இப்ப திங்கர் வந்து யாரு, இப்ப பேசுறவன் தான் திங்கர்ன்ற மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க. யார் பேசுகிறார், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்னா, ஸ்பீக்கர் இஸ் ஆக்சுவலி த மைண்ட். But it uses the body. Without the body, it cannot speak.
எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று குழம்பி மிக்ஸ் ஆகி கிடக்கு. இப்படி மிக்ஸ் ஆகி இருக்கிறதுல இந்த மூணுத்தையும் கடக்கிறது. அதாவது மனமே நமது பௌதீக உயிர், அந்த உயிர் தன்னைத்தானே ஒரு தோல் போர்வையால் சுற்றி கொண்டு இருக்கின்றது, அது பேர் உடல், பௌதீக உடல். அந்த உடலுக்குள்ள அந்த மனம் தன் உடலையும் தான் ஏதோ வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரே ஒரு ஒரு ஆள் மாதிரி. இப்போ நம்மளுக்கே நம்ம ஒரு தாட், கரெக்டா? நம்ம எனக்கு என் மனைவி ஒரு தாட், எங்கள் அம்மா ஒரு தாட், நீங்கள்லாம் தாட், உங்களுக்கும் அதே மாதிரி தான், நீங்களும் ஒரு தாட். அந்த தாட்டுக்கு நடுவில் நிறைய தாட் சுற்றி சுற்றி வருது, அதை பற்றிய ஜட்ஜ்மெண்ட்டு, அது சரியில்லை, அது சரி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன் வண்ண வேண்டெல்லாம் உங்களோட தாட்டு யாருன்னு தெரியல. அதுக்கு வாசம் பண்ணிட்டு இருக்கிற உடம்பு வந்து சத்தியமாக டே டைமில் அப்படி சுற்றுறதும் வர்றதும் ஃப்ரீடமாக ஓடுறதும் ஆடுறதையும் பார்த்தா தாட்டுக்கும் சுதந்திரம் இருக்குன்னு நினச்சிட்டுருக்கோம், கரெக்டா? அதனால உள்ளுக்குள்ள இன்னும் தாட் என்ன பண்ணுது, இன்னும் நிறைய ஃப்ரீடம் இருக்க மாதிரி ஒவ்வாததையெல்லாம் கம்பேரிசனை பண்ணுது, காம்படிஷனை பண்ணுது, வயலன்ஸ் சிந்திக்குது, கெட்டவர்களாக மாறுது, எல்லா சுதந்திரம் இருக்க மாதிரி ஒரு உயிரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு வஸ்து கூட இருக்கா அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானத்தை வேற லெவலுக்கு மாத்தினவங்களே மகரிஷிகள். போருங்களா, இவங்க இன்னும் வந்து செல்லுலேருந்தே உள்ள வரமாட்டேன்றாங்க. நம்மளுடைய வெஸ்டர்ன் சயின்ஸ் கம்ப்ளீட்டா இன்றைய சயின்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து செல்லு, மாலிக்யூலு, சபாடமிக் பார்ட்டிகல்ஸ், ஸ்பேஸு, டைம். நம்மளுக்கு ஸ்பேஸ் டைம் எல்லாம் வந்து எடுத்த எடுப்பில் இப்படி நகர்த்திடுறோம். தூக்கத்தில் என்ன ஸ்பேஸ், என்ன தேசம், உன் தேசமே தெரியல, உயிர் இருக்கிற தேசமே என்னன்னு தெரியல, பிரஜையே இல்லை, சரிங்களா? ஸோ இப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் நுட்பம் நுட்பம் நுட்பம், இதை மூணுத்தையும் உள் கடைன்றாங்க. இதை உலகமாக இருக்கும் மனம் அந்த உலகத்தை, உன்னுடைய உயிரை, உடலை, புத்தியானது மனம் மூலமாக விவகரிக்க விரிக்கின்றது. புத்தியில் இருக்கிற உணர்ச்சி தானே, எனக்கு தானே அது பிடிச்சிருக்கு, எனக்கு தானே இது பிடிக்கல, எனக்கு தானே பெருமை வேணும், எனக்கு சிரும கூடாது இல்லை, எனக்கு துக்கம் கூடாது இல்லை, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் எங்கே, புத்தியில் தானே இருக்கு. புத்தி தானே நான் பாவம். ஒட்டு மொத்தமாக இந்த உடம்பை தன்னுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சராக நினச்சி அதுக்கோசரம் தானேங்க ஒவ்வொரு தாட்டும், அதுக்கோசரம் தானேங்க ஒவ்வொரு உணர்ச்சியும், அதுக்குத்தானேங்க அங்கே போய் ஓடின்னு இருக்கேன் நான், கரெக்டா? பெருமையை தேடுவதும் அதுதானே, சிறுமையை தவிர்ப்பதும் அதுதானே. ஸோ எல்லாம் இந்த மூணும் வந்து சுற்றி 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 இவைகள் ஆராயப்படவில்லை. இவைகளின் உண்மை, இவைகளில் உண்மை இருக்கிறதா அப்படின்றது எங்கேயும் உணர்த்தப்படவில்லை. இது எல்லாம் சேர்ந்தது தான் உள்கடை. இந்த உள்ளை கடந்தால் நீ என்பது ஆழ்ந்த உறக்கம் போல தோன்றாத, வடிவம் எடுக்காத, நீங்காத, எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுதான் சிவம். சிவம்ன்றது பேர்பட்ட பொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸ். அதனோட சக்தியானவள் என்ன பண்ணுறா, கைநட்டி காக்கிறா. அதுவும் சிவத்துக்கு அந்நியமாக இல்லை. அதாவது வெற்று இடத்துக்கு அந்நியமாக உளுத்தம்பருப்பு மணி இல்லை. அந்த வெற்றிடத்தில் உளுத்தம்பருப்புக்கு மணிக்கு அந்நியமாக உளுத்தம்பருப்பில் உயிராக மாறப்போகும் வண்டு இல்லை. அந்த வெற்றிடம் கூட தான் என்கின்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுக்கு அந்நியமாக அந்த வெற்றிடத்திற்கு கூட இருப்பில்லை. ஸோ வெற்றிடமே இங்க வந்து பார்க்கப்பட்ட பொருள். ஆகாயம் நாம் அன்று போருமா, இந்த 40 டிரில்லியன் செல்லும் ஆகாயத்தில் இருக்கு. அதுல வந்து சிலது வந்து ஹிருதயமா இருக்கு, சிலது கிட்னியா இருக்கு, அதுல வந்து சிலது வந்து எண்ணங்க ஓட்டங்களா இருக்கு. போருமா, அதுவும் ஒரு சரீரம், அதுவும் ஒரு உடல். மனம் ஒரு சரீரம், புத்தி ஒரு சரீரம், எல்லாத்துக்கும் மூலமாக நான் என்னும் ஒரு பொய் சரீரம் தொடர்ந்து தொடர்ந்து இதை பற்றி கொண்டு, இதை இவைகளாகவே வைத்து இவனை மறைத்து வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மறைப்பை உடைக்கிறதுக்கு தான் ஆன்ம ஞானம் உணர்ந்தவர் இங்கு தேவை. ஒருவா நடு கூடத்தில் கொண்டு வந்து வைக்கணும். மனுஷன் யாருன்னு வச்சா போறோம் அவனுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா ஆழ்ந்த வரகத்தில் நீங்க பிறந்தவரே இல்லை. அப்படின்னா நீங்க இங்க பயப்படுறதுக்கு என்ன, எப்படி பயப்படலாம்? உங்க இறப்ப மரணத்தை நினைச்சு நீங்க எப்படி பயப்படலாம்? எல்லாருக்கும் மரண பயம் தானே. ஆனா ஆழ்ந்த வர்க்கத்தில் நீங்க பிறந்தவரே இல்லையே, உயிர் பிரஜை தானே பிறந்தவர். அந்த பெயர், அந்த நபர், அந்த வயது, அந்த தகுதிகள் எல்லாமே